நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பொரிக்கலி சூப்பு. சரிங்களா, பொரிக்கலியை வந்து கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக கழுவுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாயை எடுத்து தண்ணியில் வந்து பொரிக்கலி, கேரட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதில் வந்து என்ன பண்ணுறதுங்கன்னா பூண்டு ஒரு 4 பல், வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம், ஓகேங்களா, இது எல்லாமே போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு வந்து ஒரு 4 பீன்ஸு சின்னதாக வெட்டிக்கோங்க. கேரட்டு 1 சின்னதாக வெட்டிக்கோங்க. பச்சை மிளகாய் 5 சின்னதாக வெட்டிக்கோங்க. குடமிளகாய் 1 வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. இஞ்சி பூண்டு இதுவும் சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. ஓகேங்களா, கொஞ்சோண்டு ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தை போடுங்க. ஓகேங்களா, வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பச்சை மிளகாவும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க அமுக்குண்டு முக்குன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன சின்னதாக கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, சரிங்களா, இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து 5-10 நிமிஷம் முடிக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா, இது வதங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வேக வச்ச பொரிக்கலி இருக்க பாருங்கள், அதுவும் அதோடய தண்டும், சரிங்களா, பொரிக்கலி மட்டும் போடாதீங்க, பொரிக்கலி தண்டும் போடுங்க, அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, கேரட்டு இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. சரிங்களா, 5 நிமிஷம், ஓகேங்களா, ஃப்ரை ஆன பிறகு நம்ம பொரிக்கலி வேக வைத்த தண்ணீர் இருக்குது பாருங்கள், தண்ணீர் வந்து போடுங்க. சரிங்களா, போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம் 5 நிமிஷம். ஓகேங்களா, கொதி வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து சில்லி சாஸ் இருக்கு பாருங்கள், ஓகேங்களா, அது வந்து 1/2 டீஸ்பூன் போடுங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மோமோ சாஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. ஓகேங்களா, மிளகு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் போடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து நல்லா காரமாகவும் சூப்பராகவும் நல்லா மஜாவாகவும் இருக்கும் பொரிக்கலி சூப்பு. ஓகேங்களா, இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பவுட்ரு இருக்குது பாருங்கள், அது வந்து 2 டீஸ்பூனில் வந்து ஒரு கிளாஸில் வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா நம்ம பொரிக்கலி சூப்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கலக்கி வந்து போட்டோன்னா நல்லா மஜாவும் டேஸ்ட்டும் சூப்பராகவும் நல்லாயிருக்கும். நம்ம சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 5-10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதோட சேர்த்து திக்னஸும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்த நேர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சரிங்களா, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து அமுக்குட்டு அமுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.